கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு இந்த சைதாப்பேட்டை கலைஞர் நூற்றாண்டு வளைவை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியிலே பங்கேற்பதிலே நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து மழை இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞருடைய 50வது பிறந்தநாள் பொழுது அமைக்கப்பட்ட சைதை கலைஞர் பொன்விழா ஆண்டு வளைவு சென்னையின் அடையாளமாகவே உள்ளது. அப்போதைய சென்னையுடைய மேயர் மறைந்த பவலவன் அவருடைய முயற்சியில் தான் இந்த வளைவு அமைக்கப்பட்டது. வெளியூரிலிருந்து சென்னைக்கு வர்றவங்க கூட இந்த இடத்தை வந்து பார்த்து இந்த சைதை கலைஞர் வளைவு அந்த அளவுக்கு மிக பரிச்சயம் உள்ள இடம் இந்த சைதை வளைவு. இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு பேரே சைதை கலைஞர் ஆர்ச் நிறுத்தம் என்றுதான் இந்த இடத்தை அழைப்பார்கள். அந்த சிறப்புக்குரிய கலைஞர் பொன்விழா வளைவை தான் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு புதுப்பித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு வளைவு என பெயர் சூட்டி இன்ற திருப்பிழாவையும் இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதே இடத்துல தான் எனக்கு இன்னொரு இந்த இடம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஆனால் அரசியலுக்கு வந்து 2019 அப்போ நம்ம எதிர்கட்சியில் இருக்கோம். மத்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு சிஏஏ சட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ என்னுடைய முதல் போராட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த சட்டத்தை கீழ்த்தெறிந்து நான் முதல் கைதாக செய்யப்பட்டது இந்த சைதாப்பேட்டை இடத்துல தான், இதே கலைஞருடைய வளைவு இடத்துல தான். அதேபோல் இந்த சைதாப்பேட்டை திமுகவுடைய கோட்டை சென்னைன்னா அந்த கோட்டையுடைய கோபுரமாக இருப்பது இந்த சைதாப்பேட்டை தான். கலைஞர் அவர்கள் தேர்தலில் பல தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க. முதல்ல குளித்தலை, அப்புறம் தஞ்சாவூர்லாம் போட்டி போட்டாலும் அவர் இந்த சைதாப்பேட்டை போட்டி போட்டதுக்கு பிறகு தான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த அளவுக்கு இந்த சைதாப்பேட்டைக்கும் நம்முடைய தலைவருக்கும் இருக்கும் மனம் நெருக்கம். அதன் பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த பகுதிக்கு சைதாப்பேட்டை தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். சமீபத்தில் கூட கலைஞருடைய நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிட்டத்தட்ட 270 கோடி ரூபாய் செலவில் 1000 படுக்கை வசதி கொண்ட ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனை இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் தான் அமைந்திருக்கிறதுக்கு அதையும் கொண்டு வந்தது நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசோனன் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த சைதாப்பேட்டையிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. நாம் இங்கே வந்து கலைஞருடைய நூற்றாண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வெறும் ஆர்ச் மட்டும் திறக்கலை, மருத்துவமனைகள் கட்டியிருக்கிறோம், நூலகங்கள் கட்டியிருக்கிறோம், பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்கள் நலத்திட்ட உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்தினர் பொதுமக்கள் ஒரு 3 திட்டங்கள், நான் தலைவருடைய இந்த 2.5 ஆண்டு சாதனைகளில் பல்வேறு சாதனைகள் இருக்குது, அதில் ஒரு 3 திட்டங்களை மட்டும் நீங்கள் தினந்தோறும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த 3 திட்டங்கள் இந்த 100 திட்டங்கள் இருக்குது, ஆனால் இந்த 3 திட்டங்கள் தான் தினமும் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குற நம்முடைய ஆட்சியுடைய சாதனையை, தலைவருடைய சாதனை, நம்முடைய திராவிட மாடல் அரசை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். முதல் திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். கிட்டத்தட்ட 17,000 பள்ளிகளில், 31,000 பள்ளிகளில் 17,00,000 மாணவர்கள் இதனால் பயன்பெறுகிறாங்க. முன்னெல்லாம் தாய்மார்கள் ஒரு வருத்தத்திலே இருப்பாங்க, குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்டு சாப்பிடாமல் போயிட்டானே, பசியோடு இருப்பானே அப்படின்னு. ஆனால் இப்போது தாய்மார்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள், நம்முடைய முதலமைச்சரை வாழ்த்துறாங்க. என் பையனை பார்த்துக்கிறதுக்கு, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார், நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பெற்றோர்களும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு திட்டம், அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் மாதம் ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் 2 நாட்களுக்கு முன்பு தலைவர் அறிமுகப்படுத்திய திட்டம், அது உங்களுக்கே தெரியும். மகளிருக்கு கிட்டத்தட்ட 1,60,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞருடைய நூற்றாண்டில் பேரங்கர் அண்ணாவுடைய பிறந்தநாளில் துவங்கப்பட்டிருக்க இந்த திட்டம், ஒட்டுமொத்த தமிழக மகளிரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த 2 நாட்களாக கோயம்புத்தூர், சேலம், வேலூர் பகுதிகளெலாம் சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். என்னுடைய வாகத்தை நிறுத்தி மகளிர் தாய்மார்கள் சாரசாரியாக வந்து வாழ்த்தினாங்க. மகிழ்ச்சியோடு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள், எங்களுடைய நன்றியை சொல்லுங்கன்னு வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைய சில பேர் விட்டு போயிருக்காங்க, விடுபட்டு போயிருக்கு, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே தகுதியுள்ள அனைத்து மகளிரும் இந்த திட்டத்தில் பயன்பெறுவாங்க. இவங்க அத்தனை பேரும் நம்முடைய திராவிட மாடல் அரசை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே
அந்த பல நல்வேறு பல பல திட்டங்களுக்கு நடுவில் நலத்திட்டங்களுக்கு மத்தியில் இந்த கலைஞர் வளைவு புதுப்பிக்கப்பட்டு இன்று இந்த சிறப்பான பணி நம்முடைய அண்ணன் அமைச்சர் அண்ணன் செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கி அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.